வெல்கம் பேக் டு டிவிசி. இன்றைக்கி நம்ம மோட்டோ G60 ஃபியூஷன் பற்றி தான் பேச போகிறோம். ஃபோனில் நிறைய விஷயங்களை தாறுமாறாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. உண்மையாக மோட்டோ தான் இப்படி ஒரு மொபைல் எடுத்து வந்திருக்காங்க அப்படின்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. மோட்டோ நல்ல மொபைல் எடுத்து வந்தால் கூட ப்ரைஸாக ஒன்றும் ஜாஸ்தியாக வச்சுருப்பாங்க இந்த மாதிரி இருக்கும். ஆனால் நல்ல ப்ரைஸுக்கு செம்மையான ஒரு மொபைல் எடுத்து வந்திருக்காங்க, அதை பற்றி தான் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. நான் எப்போலாம் ஒரு வீடியோ போடுறேன்னா அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிரும். முதல்ல ஃபோனோட டிசைன் பற்றி பேசாகணும். பிளாஸ்டிக் பில்லில் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க, இருந்தாலும் பார்க்க நல்லா இருந்தது. உங்களுக்கு இந்த கேமரா பிளேஸ்மெண்ட்ஸ் பேக்கில் மூணு கேமராஸ் இருக்குது. இந்த மோட்டோங்கிற லோகோ எப்பயும் பார்க்குற மாதிரியே நான் அதுலேயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் பேக் சைட்லேயே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அப்படியே நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் லாக்கர்ஸ், பவர் ஆஃப் பட்டன், பி கூகுள் அசிஸ்டன்ட்க்கான கீ, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது. லெஃப்ட் சைடில் சிம் ஸ்லாட் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஃபோனு ரொம்பலாம் பெருசாக இல்லை, நார்மல் திக்னஸ்ஸு. அப்படிங்கும் போது இந்த ஹைட்டை பார்த்தீங்கன்னா 169.6 mm, வித்து 75.9 mm, திக்னஸை பொறுத்த வரைக்கும் 9.7 mm, வெயிட்டு 220 கிராமுக்கே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பிளாஸ்டிக் பில்டாக இருந்தாலும் கூட நல்லா தான் இருந்தது, சாலிடாக இருந்ததுன்னு சொல்லலாம். இங்கே வெயிட் 225 கிராம் அப்படின்னா பேட்டரியும் கொஞ்சம் நல்லாவே இருக்குது, அதை பற்றியும் பேசுவோம். அப்படியே ஃப்ரண்ட்டு டிஸ்பிளேக்கு வந்தீங்கன்னா ஒரு 32 MP செல்ஃபி கேமராவோட ஒரு செம்மையான டிஸ்பிளே, பஞ்ச் ஹோல் கேமரா இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளேங்க. இது 6.58 inches ஐபிசி எல்சிடி பேனல். என்னடா ஐபிசி தான் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது வந்து நம்ம அந்தளவுக்கு வெறுப்பாகாத அளவுக்கு. 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் HDR10+ வீடியோ சப்போர்ட்டிங் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 1080x2460 வரைக்குமான பிக்சல் சப்போர்ட் ஆகும். வீடியோஸ் பார்க்க சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டு உங்களுக்கு கேமிங்கில் மற்ற விஷயங்கள்ல எந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும்னு தெரில, ஆனால் யூசர் இன்டர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும். நீங்கள் நார்மலாக ஃபோனை யூஸ் பண்ணும்போது இந்த 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, டிஸ்பிளே வந்து நம்ம மோட்டோ இந்தளவு கொண்டு வந்திருக்கிறதே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் ஓகேங்க, டிஸ்பிளே நல்லா தான் இருந்தது. உங்களுக்கு இந்த கேமராஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் 32 ஏற்கனவே சொன்னோம், பேக்கை பொறுத்த வரைக்கும் 108 MP ப்ரைமரி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க மோட்டோ. உண்மையாக அது மோட்டோ ஃபோனா அப்படிங்கிறது நம்ப முடியல, ஏன்னா இப்படியெல்லாம் கேமரா எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா அவங்க ஒரு 60,000 ரூபா பட்ஜெட்டில் எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் இங்கே இவங்க எடுத்துருந்துக்க பட்ஜெட் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. 8 MP அல்ட்ரா வைட், 2 MP டெப்த்தோடு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இந்த ப்ரைமரியிலேயே வந்து உங்களுக்கு இந்த மேக்ரோ இதெல்லாம் வந்து ஆப்டிமைஸ் பண்ணுற மாதிரி சில விஷயங்களை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த ஃபோனோட மெயினான விஷயம், ஃபோனோட உயிர்னே சொல்லலாம், ஃபோனோட ப்ராசர். இங்கே ஸ்னாப்ட்ராகனோட 732G ப்ராசரை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. உண்மையாக வந்து கேமராவில் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க மோட்டோ, அடுத்து ப்ராசர்லேயும் ஒரு நல்ல சர்ப்ரைஸை கொடுத்துருந்தாங்க. ஆண்ட்ராய்ட் 11 ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் வந்திருக்கு. ஸ்னாப்ட்ராகன் தான் 732G 8 nm பில்ட் பண்ண சிப் செட்டு. 5G ஃபோனாக எடுத்துகிட்டு வராங்க, அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் 5G அப்டேஷனும் இருக்குது. GPU ஆக்டோகோல் CPU பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரினோ 618, ஒரு சூப்பரான ப்ராசர். இந்த ஸ்னாப்ட்ராகன் 732G இந்த பட்ஜெட், அதாவது 20,000 ரூபா ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான ப்ராசர் அப்படின்னு சொல்லலாம். ரெட்மியில் நீங்கள் இதே ப்ராசர் தான் பார்த்துருந்தோம், கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு காம்படிட்டரான ஃபோன். ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸுக்கு நல்ல ஒரு காம்படிட்டர், இந்த ரெட்மி ரியல்மிக்கு காம்படிட்டர். இப்போ மோட்டோவும் இருக்காங்க அப்படிங்கிறது உண்மையாக நல்ல விஷயம். எப்பயுமே போட்டி எந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு நல்ல ஃபோன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. போட்டி இருக்கிறது தான் ஒருத்தரோட பெட்டரான ஃபோன்ஸை எடுத்துகிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அந்த வகையில் மோட்டோ இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு அந்த ஃபோன் ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. அப்படியே வந்து இந்த ஃபோனோட பேட்டரியுமே குறை சொல்ல முடியாது. முதலே சொன்ன வெயிட் 225 கிராம்னு, அதுக்கு காரணம் 6000 mAh பேட்டரிங் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, ஒரு மேசிவான பேட்டரி. சார்ஜர் கொஞ்சம் எதிர்பார்க்காத கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க, 20W ஃபாஸ்ட் சார்ஜிங். நான் பரவாயில்ல, 20W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இங்கே இருக்குது அப்படிங்கிறதான். ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுக்காமல் 6000 mAh நார்மல் பேட்டரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சோதப்பலாக இருந்திருக்கும். இங்கே 20W சார்ஜிங்க கொடுத்துருக்காங்க, ஒரு சூப்பரான விஷயந்தான். இந்த ஃபோன் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 6GB 128GBக்கான ஸ்டோரேஜ், ஒரு 18,000 ரூபா ப்ரைஸிங்கில் இங்கே எடுத்துகிட்டு வராங்க. அதாவது ஃபியூஷன் 16 ஃபியூஷன், மோட்டோ G60 ஃபியூஷன் எடுத்துகிட்டு வராங்க. இப்போ இந்த ரெண்டு ஃபோனுக்கும் பெரிய வித்தியாசங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் கேமரா, செல்ஃபி கேமரா. G40 ஃபியூஷனை பொறுத்த வரைக்கும் 64 MP ப்ரைமரி, G60 பொறுத்த வரைக்கும் 108 MP ப்ரைமரி. அங்கே வந்து உங்களுக்கு 16 MP செல்ஃபி, இங்கே 32 MP செல்ஃபி. அங்கே 4GB 6GBன்னு ரெண்டு வேரியண்ட் இருக்குது, இங்கே 6GBன்னு ஒரே ஒரு வேரியண்ட் தான் இருக்குது. பெரிய வித்தியாசங்கள் இல்லை, கேமரா மட்டும்தாங்க பெரிய வித்தியாசம், மற்றபடி சொல்கிறதுக்கு இல்லை. மற்றபடி மோட்டோவில் எப்பயுமே பார்க்குற கெஸ்டஸ் ஆப்ஷன்லாம் கூட எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அதையும் வந்து இங்கே விடவே இல்லை. இந்த ஃபோனை ரெண்டு டைம் கிளிக் பண்ணால் ரெண்டு டைம் ஷேக் பண்ணால் ஃப்ளாஷ் ஆனாகிறது, இந்த மாதிரியான இந்த கெஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய இந்த விஷயத்தையும் இங்கே மிஸ் பண்ணாமல் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஃபோனில் என்னென்னலாம் இருக்கணுமோ எல்லாத்தையும் தேவையான ஒரு ஃபோன்னால் இப்படி தான்டா இருக்கணும் இந்த ப்ரைஸ் இங்கே அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஃபோனாக இங்கே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க மோட்டோ. எனக்கு ரொம்பவே பிடிச்சது, எப்பயுமே மோட்டோ எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் இந்த ஃபோன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஃபைனலி உண்மையாக ஒரு நல்ல ஃபோனை ரிவ்யூ பண்ணியிருக்கேன் அப்படின்னு தோணுது.
ரெட்மி ரியல்மி நல்லா தான் இருக்குது. இதை விட சின்ன சின்ன விஷயங்கள் பெட்டராக இருக்குது. ஆனால் அங்கே 16 MP செல்ஃபி, இங்கே 32 MP செல்ஃபி, கேமராஸ் ப்ராசர் எல்லாமே நல்லா இருக்குது. டிசைனில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சொதப்பல் இருந்தது மோட்டோ, ஆனால் நல்லா இருந்தது. இதான் என்னோட ஒப்பீனியன். மோட்டோ சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.